Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Banu. நம்ம வந்து மதிப்பால வந்து சுபோத் ஹிந்தி பாட்மாலால வந்து டாக்டர் அப்துல் கலாம் கத்திபாக்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு பாருங்க. அப்துல் கலாம் கா ஜன்ம 15 அக்டோபர் 1931 கோ ராமேஸ்வரம் மே ஹுவா 1931ல வந்து அக்டோபர் 15ஆம் தேதி வந்து அவர் வந்து எங்க பிறந்தார் வந்து ராமேஸ்வரத்துல பிறந்தார். உன்கா பரிவார் பகுத் சாதாரண பரிவார் தான், ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. एक बार स्कूल में उनके अध्यापक शिव सुब्रमण्य अय्यर पढ़ा रहे थे. அவருக்கு வந்து படிப்புக்கு ஹெல்ப் பண்ணது வந்து शिव सुब्रमण्य अय्यर வந்து. उन्होंने शाम पट पर चिड़िया का चित्र बनाया. அவர் வந்து ஒரு போர்டு மேல வந்து ஒரு பறவையோட பொம்மை வரையார். 45 मिनट तक चिड़िया का पाठ पढ़ाया. 45 मिनट्स வந்து அந்த சிடியாவ பத்தி பேர்ட பத்தி நம்ம கதைய சொன்னார் வந்து. तीन बच्चे मात्र समझते नहीं सके अध्यापक तीनों बच्चों को समुद्र तट पर ले गए. மூணு பேருக்கு மட்டும் அந்த லெசன் புரியல. சரிட்டு அவங்களை வந்து கடல் கிட்ட கூட்டிட்டு போனாராம். அப்துல் கலாம் கோ இஸ்ஸே பிரேரணா மிலி சிக்ஷகோம் द्वारा स्वप्न में उड़ने के भाव को साकार करने का मनोबल उन्हें मिला. அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னதுல வந்து அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ கனவுகள் இருக்கும், அந்த கனவுகளை வந்து நம்ம வந்து அவங்க மூலமா நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நினைச்சாராம். வந்து கலாம் ने ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் की டிகிரி பிராப்த करने के बाद இஸ்ரோ में ராக்கெட் இன்ஜினியரிங் का கோர்ஸ் கியா. ராக்கெட் இன்ஜினியரிங் का வர்க் பண்ணார். வந்து வஹி அப்னி கேரியர் की कैरियर की शुरुआत की, अगर वह कैरियर आरम्भार वो उन्होंने कहा कि जीवन में हमें शिखर पर लाने वाले तीन व्यक्ति होते हैं. ना वो परे आला मूर वो मेले को वह माता पिता और गुरु. फर्स्ट वो अम्मा अप्पा अद गुरु वो आज डॉक्टर अब्दुल कलाम की गणना विश्व के सर्वश्रेष्ठ वैज्ञानिकों में की जाती है. அப்துல் கலாம் உடைய கணனா ஆக்சுவலி வந்து அவருடைய இது வந்து விஸ்வகே சர்வஸ்ரேஷ்ட வைஜ்ஞானிகோமே கீ ஜாதி ஹை. அவரோட பேர் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பேருள்ள நல்ல சயின்டிஸ்டா வந்து அவர் வந்தார். வந்து பாரத் சர்க்கார் நே உங்கோ பத்மபூஷன் பத்மவிபூஷன் அவர் பாரத் ரத்னா ஜெய்சே சர்வோச்ச சம்மானம் சே விபூஷித் கியா. அவருக்கு வந்து பத்மபூஷன் பத்மவிபூஷன் அப்புறமா வந்து பாரத் ரத்னான்ற இது கூட வந்து அவங்களுக்கு அவருக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டலாம் கொடுத்தாங்க. ஹிந்தி மே அர்த்தலிக்கே ஹிந்தியில மீனிங் எழுதுங்க. தும் பூஞ்ச், பூஞ்சனா ரெக்ககள். நெக்ஸ்ட் வந்து துன், துன்னா லகன் கான்சன்ட்ரேட் பண்றது. சிகர்னா சோட்டி, அதனுடைய கடைசி வரைக்கும் தட் மீன்ஸ் வந்து ஒரு மவுண்டன் இருந்துச்சுன்னா ஒரு மலை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற கடைசி இது வரைக்கும். நெக்ஸ்ட் சர்வோத்தமனா சர்வோச்ச, ரொம்ப உன்னதமான. நெக்ஸ்ட் பீஜாரோபன் பீஜ் லகானா, தட் மீன்ஸ் வந்து இதை வந்து சீட்ஸை வந்து நட்டுறது வந்து. நெக்ஸ்ட் வந்து கணனா கிணத்தி, கிணத்தி மீன்ஸ் கவுண்டிங் வந்து. விலோம் சப்தலிக்கே கட்டின் ஆசான், கட்டின்னா ஈஸி, கட்டின்னா ரொம்ப கடினமானது, ஆசான்னா ஈஸி. யோக்ய ஆயோக்ய, யோக்யனா வந்து அதுக்கு தகுந்தவர், ஆயோக்யனா அதுக்கு தகுந்தவர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த மீன்ஸ் உள்ள, பாகர் மீன்ஸ் வெளியில. சஃபலதா மீன்ஸ் சக்சஸ், விஃபலதா மீன்ஸ் ஃபெயில்யூர். நெக்ஸ்ட் நிம்னலித்த சப்தம் கா பிரயோகம் வாக்கியமே கீஜியே, சென்டென்சஸ் எழுதுங்க. சாதாரண் டாக்டர் அப்துல் கலாம் கா பரிவார் சாதாரண பரிவார் தான், ரொம்ப நார்மலான குடும்பம் அப்துல் கலாமோட குடும்பம். பிரதிதின் அப்துல் கலாம் பிரதிதின் 18 ghante காம் கர்த்ததே, அவர் வந்து 18 மணி நேரம் வேலை செய்வார். ஷுருவாத் கண்ணா, அப்துல் கலாம் நே இன்ஜினியரிங் கோர்ஸ் கற்கே அவனே கேரியருக்கு ஷுருவாத் கி, அவர் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸை படித்து அவர் வந்து அவருடைய கேரியரை வந்து வளர்த்துனாரு. நெக்ஸ்ட் வந்து விபூஷித் கர்ணா, தட் மீன்ஸ் வந்து அவார்டு கொடுக்காது வந்து. பாரத் சர்க்கானே டாக்டர் அப்துல் கலாம் கோ சர்வோத்தம் சர்வோச்ச ராஷ்டிரிய சம்மானம் சே விபூஷித் கியா. நிறைய அவார்டோட நேஷனல் அவார்டு கூட நிறைய கொடுத்தாங்க.
बुलंदियों को चुना। अब्दुल कलाम ने कहा शिक्षकों के कारण आज मैं बुलंदियों को छू रहा हूँ। ना वो और नक्षत्र ना वह अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में पांच वाक्य लिखिए। पर्सनल लाइफ पत्ती सुलुंगा। डॉक्टर अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए बीता। और वह रोम कष्ट बेल्क वे साधारण परिवार के थे। और वह साधारण कुंबते सर्दवर वे प्रतिदिन 18 घंटे काम करते थे। 18 मण नेर वेले सेवार। स्कूली शिक्षा पूरा करके उन्होंने मद्रासी इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से इंजीनियरिंग की डिग्री प्राप्त की। और वह इंस्टीट्यूट ऑफ मेट्रा ऑफ टेक्नोलॉजी वो वे पढ़ा इंजीनियरिंग पढ़ा। उसके बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग को कोर्स किया। और वो रॉकेट इंजीनियरिंग कोर्स पड़ार वो इसरो। नेक्स्ट अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया एपी वो कुतार वह अध्यापक श्री शिव सुब्रमण्य अय्य करीब करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाते थे। और वो 45 मिनट्स वो पाठते चली कुतार। तीन बच्चे समझ नहीं सके मूणु पे उन्हें इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया वीट कूपटार। उन्होंने समुद्र तट पर ले गए वो कड़ल कट कूटी चिड़िया की ओर इशारा करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है। इत पक्ष वो ना உடம்பல உயிர் இருக்குது அப்படினு சொல்லிட்டு அந்த பட்சிகள் எப்படி வந்து மேல பறக்கிறது அப்படின்றது வந்து சொல்லி கொடுத்தாரு வந்து அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா ஒரு குரு கா கியா ஸ்தான் ரஹா। அவர் வந்து அவருடைய மனசுல வந்து எதை போல ஸ்தானத்தை கொடுத்திருக்கார் வந்து அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா ஒரு குரு கா சர்வோச்ச ஸ்தான் ரஹா। அவர் வந்து ரொம்ப உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு। हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले तीन व्यक्ति होते हैं। நம்ம வந்து நல்ல முன்னுக்கு வரதுக்கோ இல்ல வந்து பெரிய ஆளா வரதுக்கு மூணு பேர் வந்து நமக்கு வந்து எப்பயுமே பயன்படுவாங்க। வேகாய் மாதா பிதா அவர் குரு। முதல் ஆள் வந்து மாதா पिता और गुरु। वे तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र की बीजारोपण कर सकते हैं। नम लाइफ वंदु अभी वंदु मोल्ड पन्रावंगे वो मूड़ पेरों। शिक्षकों के कारण उनके सपने साकार होने का मनोबल मिला। அதே போல வந்து டீச்சர்ஸ் உடைய கனவுகளை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் வந்து மே। நெக்ஸ்ட் நிம்நலிக்கு தோ கத்யாம்ஸ் கோ படுகார் பிரஷ்னங்க உத்தர் டிஜிங்க பாராகிராஃப் क्वेश्चंस இருக்கு। அதுல வந்து क्वेश्चन ஆன்சர்ஸ் மூணு क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கு। அங்க பாருங்க பாராகிராஃப் क्वेश्चंस நம்ம ஏற்கனவே சொன்னதா வந்து கிஸ்னே அப்துல் கலாம்க்கு ஊஞ்சா உட்டாயா யார் வந்து அவரை வந்து நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாங்க சிக்ஷபம்னே அப்துல் கலாம்க்கு ஊஞ்சா உட்டாயா टीचर्स வந்து அவரை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க। हमें शिखर पर लाने वाले कौन कौन होते हैं यार வந்து நம்ம வந்து பெரிய ஆளா வரதுக்கு மூணு பேர் வந்து நமக்கு உபயோகமா இருப்பாங்க। हमें शिखर पर लाने वाले माता पिता और गुरु होते हैं। நமக்கு வந்து அம்மா அப்பா அதுக்கப்புறமா வந்து குருவா இருப்பாங்க। माता पिता और गुरु का कर्तव्य क्या है அவங்க மூணு பேரோட கடமைகள் என்னது माता पिता और गुरु हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र की का बीजारोपण कर सकते हैं। நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு இல்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி நம்ம வந்து தட் மீன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆளா வரதுக்கு வந்து இவங்க மூணு பேரும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படினு சொல்றாங்க। थैंक यू वेरी मच।